நீங்க பாத்துக்கிறது மாறன் எக்ஸ்பெரிமெண்ட் யூடியூப் சேனல். இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் 10 ரூபாய் செலவுல நம்ம எப்படி ப்ரொஜெக்டர் செய்யறத நான் பார்க்க போறேன். அது எப்படி செய்யறது வாங்குறீங்களா பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு தேவை வந்து ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கங்க, பீஸ் பண்ண குண்டு பல்ப்பு எடுத்துக்கங்க. இதை வந்து அதை அத்தோடு வச்சு அறுத்துக்கங்க. நம்ம ஆச்சா பிளேட் வச்சு நான் அறுத்துக்கிறேன், அதே மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் இது வந்து சும்மா எடுத்தது, அப்புறம் நான் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு கையில் குத்திடும், அதனால் பார்த்துருங்க. அறுக்கும் போது அதை கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. நான் அறுத்து முடிச்சிட்டேன், இது பாருங்கள் அறுத்து முடிச்சாச்சு. இதையும் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும், கையில் குத்தாலும் குத்திடும். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தோம்னா அந்த உள்ளே இருக்க ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து உள்ளே இருக்க வச்சு குத்தினா அது உடஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள் நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன், என்ன கையில் குத்திடாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா தட்டு, அதை தட்டி குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக குத்திடுறேன் நல்லா நான் பாருங்கள். இப்போ பாருங்கள் குத்தியாச்சு, குத்துனதுள்ள ஒரு தனியாக ஒரு இதை எடுத்து அதில் குத்தி வச்சுக்கோங்கன்னா கால் கையில் குத்திடாமல் நான் தனியாக ஒரு டப்பா மாதிரி எடுத்து அதில் குத்தி குத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் கொண்டே டஸ்ட்பினில் போட்டுருவேன். பாருங்க நான் குத்துறேன் பாருங்க, மெதுவாக குத்து குத்து குத்தினா கரெக்டாக இதாயிரும். உள்ளே இருக்குள்ள அந்த பீஸு லைட் எரியும்ல அது வந்து இப்போ தனியாக உடச்சு எடுக்கணும், அது நமக்கு தேவைப்படாது. நம்ம அந்த வெளியில் உள்ள இது மட்டும்தான் தேவைப்படும். நல்லா பாருங்க உடஞ்சிச்சு பாருங்க. நான் வேறு மாதிரி நாங்கள் நான் ஃபாஸ்ட்டாக குத்திட்டேன், அதனால கொஞ்சம் கிளாஸ் உடஞ்சிச்சோன்னு நான் பார்த்தேன். நல்ல வேலை உடையலை கிளாஸு, இல்லாட்டி வேறு இது தேவைப்படும். இப்போ கரெக்டாக பாருங்க, இப்போ எடுத்தாச்சு. இப்போ மேலே அந்த சைடு இருக்கும், அதை லைட் எங்கிட்ட வச்சு நெம்பி விட்டேன்னா அதுவும் உடஞ்சிக்கிறோம். பாருங்க எல்லாம் உடஞ்சிடுச்சு. பாருங்கள் நான் பண்ணுற மாதிரியே சேஃபாக பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும், உடஞ்சாலும் உடஞ்சிரும். அதனால தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான், இப்போ நம்ம கொட்டியாச்சு. இப்போ நம்ம கொண்டு பாருங்கள் பார்த்து வெளில எடுத்துங்க, எல்லாத்தையும் கீழே குட்டிங்கன்னு ஒரு டப்பாவில் குட்டி நான் கொண்டே டஸ்ட்பினில் போட்டுருவேன். அப்புறம்னா நம்ம அப்புறம் கைகளில் குத்திராமல் ரொம்ப சேஃபாக பண்ணணுத. அவ்வளோதான் எடுத்தாச்சு, அவ்வளோதான் நம்ம இது ரெடி. இப்போ இதை நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். பாட்டிலில் இப்போ தண்ணி ஊற்றி கழுவிக்கிறோம். நம்ம நல்லா அழுக்கு இல்லாமல், அழுக்கு இருந்துச்சுன்னா ஒழுங்காக தெரியாது. நம்ம அழுக்கு இல்லாமல் நல்லா எடுத்துக்கிறோம், நல்லா கழுவிக்கோங்க. ஃபுல்லாக போட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துன்னா சும்மா பல பலன் இருக்கும். நம்ம ப்ரொஜெக்டோட லென்ஸு, நம்ம இதான் லென்ஸு. ஓகே, அடுத்து இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க வந்து செப்பல் டப்பா எடுத்துருக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குண்டு பல்லப்பை மேலே வச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு அதை நம்ம கட் பண்ணணும். அதே அளவு கட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அதை உள்ளே இருக்க வச்சு ஒட்டணும். ஓகே ஓகே, அதை சேஃபாக பண்ணிக்கணும் பாருங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கோம். கத்திரிக்கோலை கட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இதாகிடுச்சுன்னா அப்புறம் குண்டு பல்ப்பு கீழே விழுந்துடும். கரெக்டாக பாருங்க, கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ பாருங்க நான் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக கட் பண்ணியாச்சு பாருங்க, எனக்கு இப்போ கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து நம்ம இதை பெபிக்கு வச்சு ஒட்டிக்கிறேன்னு. இங்கே என்கிட்ட க்ளூ கன்று இல்லை, அதனால் நான் பெபிக்கு வச்சு ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக க்ளூ கன்று வச்சு ஒட்டலாம், மொத்தம் அதுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கணும். பாருங்கள் நான் பெபிக்கு வச்சு நல்லா ஒட்டிக்கிறேன் ஸ்ட்ராங்காக. இப்போ நான் பெட்டி வந்து லைட்டாக இதாக இருந்துச்சு, அதனால தான் நான் பெபிக்கு உள்ளே இருக்க வச்சு ஒட்டிக்கிறேன். எடுத்துக்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இது மாதிரி ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க, வாட்டர் கேன் மூடி. அதில் வந்து ரெண்டு கரெக்டாக வந்து இப்போ இது எதா பயன்படுத்த போகிறோம்னா மொபைல் ஸ்டாண்டாக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுதான் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, நேருக்கு நேர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு நம்ம மொபைல் ஸ்டாண்ட் ரெடி. அவ்வளோதான், இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம மொபைல் ஸ்டாண்ட் ரெடி வந்து நமக்கு. இப்போ அடுத்த சுத்தமான தண்ணியை ஊற்றிருக்கேன், ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருந்தால் தான் நல்லா தெளிவாக தெரியும். பாருங்கள் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றிருக்கேன். எப்படி
அதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிற தரை வந்து நல்லா வெள்ளை அடித்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துக்கிட்டு என் மொபைல் எடுத்துக்கிட்டேன். அதில் எந்த ரொட்டேட்டிங் ரொட்டேட் ஆஃப்னு இருக்குது. நான் ரொட்டேட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வீடியோ வைக்கிறோம்னா நம்ம தலை இப்போ நேராக வைக்கிறோம்னா அதில் வைக்கும்போது நம்ம தலைகளாக தான் வைக்கணும். பாருங்க ஒரு வீடியோ வைக்கிறேன், அது எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். நம்ம வச்சோம்னா தலைகளாக தான் உள்ளே வைக்கணும். அப்போ தான் லென்ஸில் வந்து வெளில வந்து நமக்கு நேராக தெரியும். அதனால தான் இப்போ பாருங்கள் நான் தலைகளாக தான் வைக்கிறேன். இங்கே பார்த்தா நேராக தெரியும். அது எப்படி தெரியும் நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த குண்டு பழுப்பு ஒரு 10 ரூபா தான் வரும். அவ்வளோதான் அதோடய செலவே அவ்வளோதான். 10 ரூபா தான். 10 ரூபாவில் நம்ம ப்ரொஜெக்டர் செஞ்சாச்சு. இதை இப்போ லைட்டாக மாற்றிட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள் ஓடிக்கிருக்கு. பாருங்கள் இப்போ பாருங்கள் அவ்வளோ தெளிவாக தெரியுது. வேறு லெவலாக தெரியுதா. இது வந்து நம்ம ஜூம் பண்ணி இப்போ செல்லை வந்து உள்ளே இருக்க நவட்டோம்னா தெளிவாக தெரியும். கொஞ்சம் வெளில எடுத்தோம்னா டிம்மாக தெரியும். அவ்வளோதான். இது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டோம்னா வீடியோ வேறு லெவலாக தெரியும். இதே நம்ம லென்ஸை பயன்படுத்தினோம்னா இதை கூட பயங்கரமான தெளிவாக தெரியும். அவ்வளோதான். நம்ம 10 ரூபா ப்ரொஜெக்ட் செஞ்சாச்சு. வேறு லெவலாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மாறன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் கமெண்ட் பண்ணி பாய் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்த வீடியோ சொல்லிட்டு பாய். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மாறன் எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து முடிச்சுடாமல் பேசல அதிகமாக.